சென்னை நந்தம்பாக்கத்தில் கல்லூரி மாணவியை காதலிக்குமாறு வற்புறுத்திய இளைஞர் அவரை கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளார். குற்றவாளியை சினிமாபாணியில் போலீசார் துரத்தி பிடித்திருக்கின்றனர். பட்டப்பகலில் பலர் முன்னிலையில் நடைபெற்ற கத்திக்குத்து சம்பவத்தின் பின்னணி என்ன? சென்னை பரங்கிமலை நந்தம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் அந்த கல்லூரி மாணவி. அவர் அடையாறில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் முதலாம் ஆண்டு படித்து வந்தார். இந்நிலையில் கல்லூரி மாணவியை பரங்கிமலை கலைஞர் நகரைச் சேர்ந்த நவீன் என்பவர் ஒரு தடையாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறார். ஆனால் அந்த மாணவி நவீனுடன் பேசுவதை தொடர்ந்து தவிர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் மாணவி வழக்கம்போல் அடையாறில் உள்ள கல்லூரிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். பரங்கிமலை ஏழு கிணறு பகுதியில் மாணவி நடந்து சென்று கொண்டிருந்த போது அவரை வழிமறித்த நவீன் தன்னிடம் பேசுமாறு கூறி வாக்குவாதம் செய்துள்ளார். அவருடன் பேச மறுத்த மாணவி அங்கிருந்து விலகிச் செல்ல முயன்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த நவீன் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மாணவியின் கழுத்தில் சரமாரியாக குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். படுகாயமடைந்த மாணவி இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே மயங்கி கீழே விழுந்தார். இதை பார்த்து அங்கிருந்த பொதுமக்கள் மாணவியை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் மாணவிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தகவல் அறிந்து வந்த நந்தம்பாக்கம் போலீசார் விசாரணைக்கு பின் நவீனை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். நவீன் செல்போன் எண்ணை வைத்து ட்ராக் செய்தபோது அவர் அதே பகுதியில் சுற்றி திரிந்தது தெரிய வந்தது. குறிப்பிட்ட இடத்தில் நவீனை சுற்றி வளைத்த போலீசார் அவரை பிடிக்க முயன்றனர். ஆனால் அவர் போலீசாரின் பிடியிலிருந்து தப்பி ஓட ஆரம்பித்தார். அவரை சினிமா பாணியில் துரத்தி சென்ற போலீசார் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் விரட்டி சென்று மடக்கி பிடித்தனர். நவீனை கைது செய்த போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்று தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். பட்டப்பகலில் ஆட்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் கல்லூரி மாணவியை கத்தியால் குத்திவிட்டு இளைஞர் தப்பி ஓடிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.